வணக்கம் பாலி சமையல். இன்னைக்கு இந்த பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பு செய்து காட்ட போறோம் உங்களுக்கு. இந்த மாதம் நிறைய பூசணிக்காய் கிடைக்கும். இங்க வந்து ஹெலோவின் ஒன்று சொல்றது செப்டம்பர் 31, அதை இங்க வந்து லீவு நாளா நல்லா கொண்டாடி நம்ம ஹெலோவினை. அதுக்கும் இந்த சூப்புகள் நிறைய பேர் எல்லாம் செய்து குடிக்கணும் இங்கே ஜேமில்ல. அதை உங்களுக்கு எப்படி செய்யறேன்ட்டு காட்டுறேன் வாங்க. இந்த பூசணிக்காய் சூப்புக்கு இப்போ சட்டி சூடாயிட்டு அப்புறம் கொஞ்சம் பட்டரை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் இந்த பட்டரை போட்டுட்டு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, அப்புறம் இந்த சலோட்டம் போடுங்க. ஒரு வெங்காயம், ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு இஞ்சி, அது சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்ப்போம். இது பொரிஞ்சன்றிருக்கேக்க ஒரு டீஸ்பூன் சுக்கர் போடுறேன், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இது நீங்கள் விரும்பினா போடுங்க, ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அதுக்காக வேண்டி இதுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக இந்த கலந்தன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். இது 400 கிராம் சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட போடுவோம். முந்நூறு கிராம் கரட் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் பூசணிக்காண்ட ஒரு சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட போடுவோம். இருநூறு கிராம் கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோட போடுவோம். இப்போ பூசணிக்காய் கரட்டு கிழங்கு எல்லாம் போட்டுட்டு ஒருக்கா கொஞ்சம் பிரட்டி விடுங்க. கொஞ்சமாக பிரட்டி விட்டுட்டு இதுக்கு நான் சூப்பு பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன், ஏன்டா இது கூட எடுத்தபடியாக கொஞ்சமாக உப்பு, மிளகு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இதில் கொரி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சமாக போடுங்க ஒரு டேஸ்ட்டுக்கு. மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கொஞ்சமாக இந்த மிளகாய் குறைச்சி போட்டால் சரி. எல்லாத்தையும் இதோட போடும். எல்லாம் போட்டுட்டு ஒருக்கா கலந்துட்டு இதுக்கு 1 லிட்டர் தண்ணி விடுறேன். நீங்கள் பார்த்து விடுங்க, கொஞ்சம் கூடி குறையும். இப்போதைக்கு நான் 1 லிட்டர் தண்ணி இதுக்கு விட போகிறேன். இந்த தண்ணியை விட்டுட்டு ஒருக்கா கலக்கிட்டு ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் இது நல்லா அவிய விடுவோம். எல்லாம் அவிஞ்சு நல்லா வரட்டும். இது இப்போ இது நல்லா அவிஞ்சிட்டு இதை நாங்கள் இப்போ கிரைண்டரால் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுவோம். இப்படி இந்த சின்ன கிரைண்டரால் ஒரு சூட்டோடைய இப்போ எல்லாம் நல்லா ஃபைனாக அடித்தாச்சு. இப்போ நீங்கள் விரும்பினா ஃப்ரெஷ் க்ரீமும் விடலாம். எனக்கு வந்து தேங்காய் பால் தான் விருப்பம் என்ற பிள்ளைகளுக்கு, அதால் நான் தேங்காய் பால் விடுறேன். காண விடலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ நான் 250 தேங்காய் பால் விடுறேன். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும், தேங்காய் பால் கண் நேரம் கொதிக்கணும் இல்லை. விரும்பினா இன்றைக்கு நான் சைவம் என்றபடியாக நான் இது போடலை, சின்ன ரால் பொரிச்சும் போடலாம் இதுக்கு. நீங்கள் விரும்பினா பிள்ளைகள் விருப்பம்டா, நான் சில நேரம் போடுறேன்னா நான் அன்றைக்கு எங்களோட பிள்ளைய சாய்வம் பண்ணபடியா நான் அன்றைக்கு போடே இல்லை. உங்களுக்கு விரும்பினா அந்த சலாட்டுக்கு வர சின்ன ராள்கள் இருக்குது, அந்த ராளை சும்மா பட்டரில் பொரிச்சிட்டு இதோ இதுக்கு போட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து பானோட இந்த சூப்பை நல்லா ஸ்ட்ரோஸ் பண்ணிவிட்டு பானை, அதோட நீங்கள் இதை சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். மற்ற குழந்தை பிள்ளைகளுக்கும் இது கொடுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சத்தும். இந்த மாதம் பூசணிக்காய் மாதம் பண்ணபடியா நிறைய பூசணிக்காய் நல்ல மலிவாக கிடைக்கும். நீங்கள் இதை வேண்டி செய்து கொடுங்க. இங்கே எல்லா இடமும் பூசணிக்காய் இப்போ மலிவாக வரும். இந்த மாதம் தான் பூசணிக்காய் வரும், அதால் நான் இந்த பூசணிக்காவை இந்த இன்றைக்கு செய்கிறேன். அதை உங்களுக்கும் காட்டணும், அதுக்காக இன்றைக்கு எடுக்கிறேன் வீடியோ. தேங்காய் பால் விட்டுட்டு கண் நேரம் கொதிக்க விடணும் இல்லை, கொஞ்சம் சூடாகிட்டு வந்தோடனே இப்போ இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு நீங்கள் நாங்கள் கொஞ்சம் தேசிக்காப்பிலே விடுவோம். இப்போ ஒரு பாதையில் தேசிக்கா ஆனால் அவ்வளோ விடுவோம்னா ஒரு சொட்டு விட்டால் காணும். இதை விடுவோம். இப்போ நான் எப்படி சர்வ் பண்ணுறேன்னு உங்களுக்கு இதை காட்டுறேன். இந்த பூசணிக்காய் சுப்பு இப்படி ஒரு லெக்காக வந்திருக்கு, இப்படி போட்டுட்டு பூசணிக்காய் சூப்பைக்கு கொஞ்சம்
இந்த பூசணிக்காய் வறுத்த நட்ஸ்கள் கொஞ்சம் மேலால் இப்படி போட்டுட்டு கொஞ்சம் க்ரீம் ப்ரஷ் விட்டுட்டு இப்படி நீங்கள் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்தீங்கண்டா வடிவாகவும் இருக்கும் பார்க்க அவே சாப்பிடுவேன்னு சேர்த்து இந்த பூசணிக்காய் கொஞ்சம் வறுத்து போட்டு போடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சூப்பு செய்து முடிஞ்சுது. இந்த சூப்பை பானோட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் பானோடையும் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது ஒரு பார்ட்டி செய்யக்கில் நீங்கள் முதல் சூப்பாக அதையும் காய்ச்சலாம். இப்போ ஹெலோவின் பார்ட்டி செய்யக்கில் இதை சூப்பை காய்ச்சிட்டு அப்புறம் வந்து கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடுகளும் கொடுக்கலாம். ஹெலோவினுக்கு பூசணிக்காய் வந்து இங்கே வந்து இப்போ குளிர் துவங்குறபடியாக பூசணிக்காய் வந்து பருவடை செய்து நல்ல மலிவாக இருக்கும். இப்போ பூசணிக்காய் இந்த சூப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.